சசிகலா என்ன சொர்ணாக்காவா பார்த்தா பயப்படுறதுக்கு? அதிமுகவுக்கும் பையனூர் பங்களாவுக்கும் சசிகலாவுக்கு கங்கை அமரனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. அது யார் பேர்ல இருக்கு? கன்சிடரேஷன் வாங்கிட்டு கங்கை அமரன் செயல்டீடு எழுதி கொடுத்தாரா, இல்ல கன்சிடரேஷன் இல்லாமையே கொடுத்தாரா அப்படிங்கறது இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்த்தா தானே தெரியும். அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேனேஜர் நடராஜன் அவர்கள் தான் கம்ப்ளைனண்டா புகார்தாரராக இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியின் இடத்துல அடிமைப்படுத்தி வைச்சிருந்தாங்க, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு மண்டியிட வைக்கிறார். எந்த குறைந்தபட்ச அறிவுள்ள நபரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பேசிய விஷயங்களை தவிர்த்திருப்பார்கள். அதாவது இந்த சசிகலாவை சார்ந்த சில பேரு சோசியல் மீடியால இருக்கிறாங்க, இந்த சாவு வீட்டுல கூட சாங்கு போட்டு பூஸ்ட் பண்றது. அதிமுக என்கிற மாபெரும் பேர் இயக்கத்துக்கு ஒரு தலை குனிவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதோ இவங்க வந்தாங்களா, இவங்க கை பிடிச்சிட்டேன்னா இந்த தாயே அப்படின்னு ஓபிஎஸ் உருகிற மாதிரி ஒரு சாங்கு, எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார் பயந்துன்னு சாங்கு, இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரீகமற்ற ஒரு செயல்கள். அது தான் தோன்றி தடமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் ஓ பன்னீர்செல்வம் நான் கலைஞரின் பக்தன், எங்க அப்பா கலைஞரின் அடிமை அது என்றுமே இரட்டைலைக்கு வாக்களிக்கிற அந்த ஒரு 40% வாக்கு வங்கி, இதை பாதுகாத்தால் மட்டுமே போதும். நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. வணக்கம் சார். வணக்கம் ஜெயச்சந்திரன். சசிகலா விஷயத்தை பத்தி இப்ப அண்மை காலங்களில் செய்தியில் இடம்பெறக்கூடிய முக்கியமான ஒண்ணு பையனூர் பங்களா. ஏற்கனவே ஒரு பக்கம் கொடநாடு எஸ்டேட்ல இருக்கிற மர்மமே இன்னும் விலகாத நிலையில இப்ப பையனூர் பங்களா தொடர்பா செய்திகள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. சசிகலா தொடர்புடைய அந்த பையனூர் பங்களாவை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க, முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. அதனோடு சேர்த்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் என்னிடமிருந்து மிரட்டி வாங்கப்பட்ட அந்த இடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட்டுத் தர வேண்டும், விரைவில் அவரை நேரில் சந்தித்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பையனூர் பங்களா விஷயத்துல இதுவரையும் நடந்தது என்ன? சசிகலாவிற்கும் அந்த இடத்திற்கும் என்ன தொடர்பு? அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பையனூர் பங்களாவுக்கும் சசிகலாவுக்கு கங்கை அமரனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பியூர்லி அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அந்த பையனூர் பங்களா இப்ப சொத்து குவிப்பு வழக்குல இருக்கு. கங்கை அமரன் அவருக்கு வேணும்னா உச்ச நீதிமன்றத்துல மனு செய்து அவருக்குரிய பரிகாரத்தை தேடிக்கலாம், அல்லது முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சர் ஏதேனும் உதவி செய்ய முடிஞ்சா கேட்டுக்கலாம். இதுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் அதிமுக கட்சிக்கினுடைய உள்கட்சி அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இது சம்பந்தமாக நான் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. ஓகே, இல்ல எதனால நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சசிகலா அவர்களுடைய பெயர் சொல்லி செய்திகள் வந்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ அவங்களுடைய பங்களான்னு தான் அது பரவலா அறியப்பட்டது. கங்கை அமரனும் பேசும்போது பல இடங்கள்ல செல்வி ஜெயலலிதா அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார். அந்த வகையில செல்வி ஜெயலலிதாவுக்கும் இந்த இடத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா, இல்ல சசிகலாவுடைய சொத்து தானா அது முழுக்க முழுக்க? இல்ல அது தெரியாது. இல்ல அது வில்லங்க சர்டிபிகேட் இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் போட்டு எடுத்து பார்த்தா தானே தெரியும் அது யார் பேர்ல இருக்கு. கன்சிடரேஷன் வாங்கிட்டு கங்கை அமரன் செயல்டீடு எழுதி கொடுத்தாரா, இல்ல கன்சிடரேஷன் இல்லாமையே கொடுத்தாரா அப்படிங்கறது இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் போட்டு பார்த்தா தானே தெரியும். இல்ல இப்ப நம்ம அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்றதுக்கு அதுல என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. சார் கொடநாடு விஷயத்துக்கு வருவோம் சார். கொடநாடு எஸ்டேட் நடந்த கொள்ளை சம்பவம் ஒரு தீவிரமான பேசுபொருளா மாறி இருக்கு, வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில பேசி இன்னும் அதற்கான கவனத்தை அதிகமா பெற்றுக் கொடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சசிகலா தான் அந்த இடத்துக்கு உரிமையாளர், அந்த வகையில அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் ஏன் மௌனமா இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னை வரையும் அவர் மௌனம் கலையவே இல்லை. அரசு தரப்புல இருந்தும் அவங்கள சம்மன் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. சசிகலா அவருடைய மௌனத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப தனிப்பட்ட பதிங்க ஏன் நம்ம பையனூர் பங்களாவையும் கொடநாட்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னா, கொடநாட்டுல கொள்ளை நடந்திருக்குது, ஒரு கொலை நடந்திருக்குது. அதிகாரபூர்வமான முதலமைச்சர் அலுவலகமாக அது செயல்பட்டிருக்கு. அந்த ஒரு கொலை தொடர்ச்சியாக அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தற்கொலை அல்லது சந்தேகத்துக்குரிய மரணம், அந்த கனகராஜ் டிரைவர் மரணம், அந்த சயானுடைய மனைவி குழந்தை மரணம், இது மாதிரி ஒரு 4 கொலைகள் வந்து அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக சந்தேகத்துக்குரிய முறையில வந்து இருக்கு. ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தி, தமிழ்நாடு காவல்துறை வந்து அது இன்னொரு காவலாளி நேபாளத்துல, அதாவது 2 காவலாளிகள்ல ஒருவர் இறந்துடுறாரு, இன்னொருவர் தான் கம்ப்ளைனண்டா இருக்கார். நியாயமாக பார்த்தால் அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேனேஜர் நடராஜன் அவர்கள் தான் கம்ப்ளைனண்டா புகார்தாரராக இருக்கணும், அல்லது சசிகலா அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் உரிமையாளர்கள் என்ற முறையில புகார்தாரராக இருக்கணும். ஆனா ஒரு வருந்த தகுந்த விஷயம் என்னன்னா, சசிகலா அவர்கள் இந்த சம்பவம் குறித்து சிறையில இருக்கிற பொழுதும் சரி, சிறையிலிருந்து வெளிவந்த பொழுதும் சரி, அவர் தந்தி டிவியில ஒரு பேட்டி கொடுத்தார். 2 நாட்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பேட்டி ஒளிபரப்பாச்சு. அந்த பேட்டியில கூட குறைந்தபட்சம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதற்கு அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்கிற கருத்தை கூட அவர் வந்து பதிவு செய்யல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் சப்ஜெக்டுக்குன்னா இன்றைக்கு அவர் சட்டமன்றத்துல பேசியிருக்கார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அது தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமான சொத்தாக இருந்த காரணத்தினால காவல்துறையினுடைய பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு சொல்றாரு. ஆனா ஏன் இந்த காவல் துறையினுடைய அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பது 4 ஆண்டுகளாக எல்லா ஊடகவியலாளர்களாகவும் பொது தளங்கள்லையும் விவாதிக்கப்பட்டது. இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிற காலத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ பொது வெளியிலேயோ அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயோ இது குறித்து சொல்லல. இன்றைக்கு தான் முதல்ல இவர் தான் அந்த காவல்துறையை விலக்கி கொண்டுவதற்கு உண்டான உத்தரவை பிறப்பித்தார் என்று நம்பப்படுகிற வகையில அவர் சட்டமன்றத்துல பதிவு செய்திருக்கிறார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த 4 ஆண்டு காலமாக இதை பற்றி அவர் ஏன் பொது இடங்கள்ல சொல்லல? இது ஒன்று. இரண்டாவது, அதாவது அந்த விசாரணையை தடுப்பதற்கோ தடையானை வாங்குவதற்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக கட்சியின் பெயரோ பயன்படுத்தப்படவில்லை என்கிற கருத்தை இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாரு. அப்படி இருக்கிற பொழுது எதற்காக அந்த சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார்? எதற்காக தரையில அமர்ந்து தர்ணா போராட்டங்களை நடத்தினார்? எதற்காக கவர்னரை சென்று சந்தித்து கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தார்? எதற்காக கவர்னர் மாளிகைக்கு முன் நின்று இவர் மீது வழக்கு புனரப்பட இருக்கிறது என்கிற கருத்துக்களை வந்து பதிவு செய்தார்? இது போல பல கேள்விகள் வந்து எழுகிறது. அதே போல அந்த அனுபவம் ரவி என்பவர் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனுமதி இல்லாமல், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இந்த வழக்கை, அதாவது மேல் விசாரணைக்கு தடை கோருகிற வழக்கை தொடுத்திருந்தால் அவரை கட்சியை விட்டு ஏன் விளக்கல? அவர் அந்த வழக்கு தொடுத்திருக்கிற காலத்திலேயே இது அதிமுக கட்சியின் நிலைப்பாடு அல்ல, இது அனுபவம் ரவி என்கிற தனிப்பட்ட சாட்சியத்தினுடைய நிலைப்பாடு என்கிற கருத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லல? இன்றைக்குத்தான் அந்த கருத்தை வந்து அவர் அதுவும் சட்டமன்றத்துல சொல்றாரு. ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது என்கிற கருத்து, நீதிமன்றத்துல ட்ரையல்ல இருக்கு என்கிற கருத்தையும் அவர் வந்து சொன்னார். அப்ப இவரது நடவடிக்கைகள் என்பது அதிமுக என்கிற கட்சியினை பாரதிய ஜனதா கட்சியினிடத்துல அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு மண்டியிட வைக்கிறார். இது ஏன் என்கிற ஒரு கேள்விதான் எல்லா அதிமுக தொண்டன்கிட்டையும் வருது. குட்காவை பத்தி பேசுறாரு. பழைய சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கரை சட்டமன்றத்துல இவரோட அமர்த்தி கொண்டு இந்த குட்காவை பத்தி யாராவது குறைந்தபட்ச அறிவுள்ளவர்கள் கேட்பாங்களா? ஏன்னா இப்படி இந்த கேள்வியை எடுத்தா உடனே எதிர்த்தரப்புல இருந்து என்ன பதில் வரும்? அவர் விஜயபாஸ்கரா குட்கா பாஸ்கரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அந்த குட்கா வழக்குல விஜயபாஸ்கர் அன்றைய சுகாதார அமைச்சர் தொடர்புபடுத்தி பேசப்பட்டார். நேற்று தான் முன்னாள் அதிமுக அவருடைய முன்னாள் அமைச்சர் ரமணா அவர்களுக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை குட்கா வழக்குல கொடுக்கறாங்க. அப்ப இவர் உண்மையிலேயே திமுகவுல ஸ்டாலின் கிட்ட நீங்க எங்களை வந்து திருப்பி திருப்பி அடிங்க, நாங்க மண்டியிட்ட சரணாகதி ஆகிறோம், இந்த கட்சியை எவ்வளவு வேணாலும் கேவலப்படுத்திக்கங்க என்கிற அளவுல ஏதாவது டீல் பேசி பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எந்த சுயநினைவு உள்ள எந்த குறைந்தபட்ச அறிவுள்ள நபரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பேசிய விஷயங்களை தவிர்த்திருப்பார்கள். மாறாக எடப்பாடி பழனிசாமி அதை பேசி ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கி அது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு வேணாலும் யாரு வேணாலும் குற்றம் சுமத்தட்டும், ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் பேர் இயக்கத்துக்கு ஒரு தலை குனிவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி குறித்து இன்னொரு கேள்வியும் இயல்பாகவே வருகிறது. சசிகலா தொடர்ச்சியாக அதிமுகவை சார்ந்த தலைவர்கள் மறைவுக்கோ அல்லது அவங்க குடும்பத்துல யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா நேரடியா போய் இரங்கல் தெரிவிக்கிறாங்க, இரங்கல் செய்தி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போன இடங்கள்ல ஓபிஎஸ் நேரடியா பார்த்துட்டாரு, ஆர்பி உதயகுமார் இருந்தாரு, ராஜேந்திர பாலாஜி இருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் சசிகலா வரும்போது அந்த இடத்துல இருந்து உடனடியா கிளம்பிடுறாரு. சசிகலாவை நேரடியா சந்திப்பதற்கு அவர் பயப்படுறாரா அப்படிங்கிற கேள்வியில முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சசிகலா என்ன சொர்ணாக்காவா பார்த்தா பயப்படுறதுக்கு? அரசியல் கட்சி தலைவர்கள் இடத்துல அது ஒரு நாகரீகம், மாறுபட்ட அரசியல் உணர்வுகள் இருக்கிற இடங்கள்ல இவரோடு இவருடைய ஆதரவாளர்கள் வருவாங்க, அவரோடு அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல ஏதேனும் கோஷங்கள் முழக்கங்கள் கைகலப்புகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அது போல ஒருவர் வருகிற நேரத்தில் இன்னொருவர் வரமாட்டாங்க, அல்லது ஒருவர் வருகிறார் என்றால் இன்னொருவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவாங்க. அதனால இதனால சசிகலா என்பவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, அவங்க வந்து ஒரு சொர்ணாக்கா, அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் அஞ்சி நடுங்கிறாங்க என்று சசிகலா அவர்களது பண்பை நாம குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அரசியல் பண்பாடாக நம்ம வந்து கருதலாம். ஒரு திருமண வீடு இருக்கு, ஒரு தலைவர் போறாரு, அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் போவாங்க, அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடாகத்தான் நம்ம பார்க்கணும். பொது நிகழ்ச்சிகள்ல பல தலைவர்கள் சந்திச்சு பேசினதையும் நம்ம பார்த்திருக்கோம். சட்டமன்றத்துல எதிரெதிர் கட்சியில இருப்பாங்க, ஆனா பொது நிகழ்ச்சிகளை சந்திச்சு பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் சந்திப்பு நடக்கவே மாட்டேங்குது. இல்ல அதாவது எதுக்காக சந்திக்கிறோம்? ஏன் அது வந்து அவங்க அவங்க விருப்பம் தாங்க. இன்னொரு தலைவர் வர்றாரு, நான் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு போறேன்னு சொல்லலாம். இன்னொரு தலைவர் வருகிறார், இப்ப ஓபிஎஸ் இருக்காரு, சரி சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி போறாரு, ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு, சசிகலா வர்றாங்க, சரி நான் கிளம்புறேங்க நீங்க அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போறது ஒரு அரசியல் பண்பாடாகத்தானே நம்ம பார்க்கணும். அது எப்படி நாகரீக குறைவாகும்? ஆமா, அதாவது இந்த சசிகலாவை சார்ந்த சில பேரு சோசியல் மீடியால இருக்கிறாங்க, இந்த சாவு வீட்டுல கூட சாங்கு போட்டு பூஸ்ட் பண்றது அது ஒரு நல்ல பண்பாடு வந்து அல்ல. சாவு வீட்டுக்கு சாங்கு போட்டு பூஸ்ட் பண்றது ஏதோ இவங்க வந்தாங்களா இவங்க கை பிடிச்சிட்டு இந்த தாயே அப்படின்னு ஓபிஎஸ் உருகிற மாதிரி ஒரு சாங்கு, எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார் பயந்துன்னு ஒரு சாங்கு, இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரீகமற்ற ஒரு செயல்கள். அது நீங்க வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் தான் தொடர்ந்து அதுல கருத்தோட இருக்கிறவங்க எல்லாம் ஜூம் மீட்டிங்ல எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்வுகள் கடந்த ஒரு மாதமா நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இன்றும் கூட வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? எதை நோக்கி செல்ல போகிறது அதிமுக? நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுக தேவை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்கிற ஒருவர் தலைமை பொறுப்பு எடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தியது போல இருக்கிற தலைமை பண்புள்ள தலைவர்கள் இன்றைக்கு யாரும் இல்லை. இது வந்து இரட்டை தலைமை அல்ல, ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து ஒரு உயர்மட்ட குழு அமைத்து அந்த குழுவால சில காலம் இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். பலரும் கூடி விவாதித்து ஆரோக்கியமான விவாதங்களாக ஆக்கப்பூர்வமான முறையில இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். தான் தோன்றி தடமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் பன்னீர்செல்வம் வந்து நான் கலைஞரின் பக்தன், எங்க அப்பா கலைஞரின் அடிமை, நான் திமுக என்கிற அந்த பேச்சுகளும், செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இந்த சபை கண்ணியமா நடக்கல, அம்மா காலத்துல நடக்கல, இப்பதான் இந்த சபை கண்ணியமா நடக்குது என்று அவர்கள் பேசுவதும், கே பி முனுசாமி போன்றவர்கள் வந்து துச்சாதனன் என்று வர்ணிக்கப்பட்ட துரைமுருகனை பத்தி உயர்த்தி பேசுவதும் எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படி பேசுறாங்க சார்? ஏத்துக்க அதிமுக தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களும் பல ஆண்டுகளாக அதிமுக இருக்கிறவங்க தான். தொண்டன் விரும்பாத விஷயத்தை சட்டமன்றத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க குடும்பம் விரும்புது, அவங்க இருக்கிற செல்வங்களை பாதுகாக்கணும், வம்பு வழக்குகள்ல இருந்து அவங்க தப்பித்து கொள்ள வேண்டும். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பினாமிகளையும் அவர்கள் செல்வங்களையும் அவர்கள் சொத்துக்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கடந்து ஒரு நேர்மையாளராக, நெஞ்சுரம் கொண்டவராக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்தவர்களாக, இந்த இயக்கத்தின் மீது உண்மை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பில் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புறோம். யாரு சார் அது? அது யாரா வேணாலும் இருக்கலாம். கே சி பழனிசாமி அவர்களா இருக்கலாமா? யாரா வேணாலும் இருக்கலாம். கே சி பழனிசாமி உள்பட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஒரு தொண்டனும் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதி படைத்தவர்கள். இறுதியா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 9 மாவட்டங்கள்ல அது நடத்துவதற்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்கன்னு தான் தெரியுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்தலை இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? ஏற்கனவே ஒரு தோல்வியில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தோல்வியில முடிஞ்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல இப்போது இருக்கக்கூடிய அதிமுக எப்படி செயல்பட வேண்டும் அல்லது எப்படி செயல்பட போகிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சட்டமன்றத்துல அதிமுக தோல்வி அடையல. அதாவது 65 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, கணிசமான வாக்குகள் பெற்றிருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற வித்தியாசம் வெறும் 3% தான். ஒட்டுமொத்த வாக்குகள் என்பது 15 லட்சம் தான். எடப்பாடி பழனிசாமி என்பவர் சிறிதளவு அந்த கட்சியினரை அரவணைத்து ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி அரவணைத்து இந்த கட்சியை வழி நடத்தி இருந்தார்னா நிச்சயமாக மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றிருக்கும். அதிமுகவினுடைய பலம் என்பது அதனுடைய அந்த இரட்டையிலை சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா, அதிமுகவை நேசிக்கிற 1.5 கோடி தொண்டர்கள், அது என்றுமே இரட்டையிலைக்கு வாக்களிக்கிற அந்த ஒரு 40% வாக்கு வங்கி. இதை பாதுகாத்தால் மட்டுமே போதும். நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, பாதுகாத்தா மட்டும் போதும். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற வேதனை எல்லாம் தேர்தல் காலங்கள் கூட பரவாயில்ல, தேர்தல் முடிந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், கே பி முனுசாமி, செங்கோட்டையன், இன்னும் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் நம்ம வேலுமணி, இவர்களது செயல்கள் நடைமுறைகள் இது எல்லாமே அதிமுகவை சிறுமைப்படுத்துவதாக. நேற்று என்கிட்ட ஜூம்ல ஒரு தம்பி பேசுறாரு, நாங்கெல்லாம் கூணி குறுகி போயிடுறோமுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் அதாவது அப்படி பேசுகிற பொழுது திமுக காரன் முன்னாடி நாங்க எப்படி அதிமுக காரர்கள் என்று நெஞ்ச நிமித்திட்டு நடந்து போக முடியும்? அந்த இடத்துல திமுக ஜெயிச்சதுன்னா முதல்ல கொண்டு எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் பட்டாசு விடுவாங்க. ஏன்னா ஒரு அந்த பகுதியில வலிமையான அதிமுக தொண்டனாக அறியப்பட்டவன் நான். எனக்கு இப்படி இருக்குன்னு நேற்று அந்த தம்பி கதறிட்டாரு. இப்ப கூட நான் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் என்னோட பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நான் அதை சமூக வலைதளங்கள்ல நான் அதை போட்டேன். அதாவது திமுக தொண்டர்கள் உழைப்பால் ஓபிஎஸ் வென்றாரா அல்லது அதிமுக தொண்டர்களின் உழைப்பால் ஓபிஎஸ் வென்றாரா என்கிற கேள்வியோடு அது போட்டிருக்கும். அதை நீங்க பாருங்க, அந்த தொண்டர் பதிவு செய்த அந்த கருத்துக்களையே கூட பாருங்க. நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.